யோகம்னா நேத்து சொல்லி கொடுத்தீங்க மாதாஜி, பகவானுக்கும் நம்மளுக்கும் உள்ள கனெக்ஷன். ஹரே கிருஷ்ண மாதாஜி. கேக்குதுமா? சொல்லுங்க. அப்புறம் கேக்குது இல்ல மாதாஜி? கேக்குது. இப்ப ஆனா யோகங்கிறது மத்த மத்த விஷயத்துல வந்து வேற இதுல ரொம்ப ரொம்ப வேற மாதிரி எக்ஸசைஸ் பண்றாங்க, புலன் திருப்திக்காக பண்றாங்க, அப்புறம் நீண்ட ஆயுள் வரணும்னு பண்றாங்க, நிறைய சித்தி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக, சின்னதா இருக்கிறவங்க பெருசாகிறது, காட்டுல பறக்குது, என்னென்னமோ சித்து இதுல எல்லாம் அதுக்காக யோகா பண்றாங்க. அதெல்லாம் இது மீன் பண்ணல. நம்ம இதுல வந்து யோகாங்கிறது பகவானுக்கும் நம்மளுக்குள்ள கனெக்ஷன், உறவு முறை பத்தி விளக்குறது தான் யோகாங்கிறது மாதாஜி. ஹரே கிருஷ்ண எக்ஸலண்ட், மாதாஜி. தேங்க்யூ முத்துலட்சுமி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அட்மிட் பண்ணிக்கோங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி. நமஸ்காரம் மாதாஜி. கேக்குதா மாதாஜி? கேக்குதுமா? சொல்லுங்க. நேத்து இலக்கு சொன்னீங்க மாதாஜி, கடவுளுடன் நம்ம நேரடியா தொடர்பு கொள்றதா நம்ம இலக்குன்னு சொன்னீங்க மாதாஜி. 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே கிருஷ்ணர் வந்து அர்ஜுனருக்கு யோக முறையை வந்து சொல்லி கொடுத்திருக்கிறாரு. மனம் வந்து அமைதியற்றது, ரொம்ப கொந்தளிப்பு உடையது, பிடிவாதமானது, மிகவும் வலிமையானது அப்படின்னு சொல்லிருக்கீங்க மாதாஜி. அதை அடக்குவது வந்து காற்றை அடக்கு கட்டுப்படுத்துவதை விட மிகவும் கடினமானது அப்படின்னு சொல்லிருக்கீங்க மாதாஜி. அந்த எக்ஸலண்ட், அந்த மனதை நம்ம வலிமையாக்கி நம்ம நம்மளோட இலக்கை வந்து கடவுளோட நேரடி தொடர்பு கொள்ளணுங்கிறதா மாதாஜி நம்மளுடைய இலக்கு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நமஸ்காரம் மாதாஜி. தேங்க் யூ சோ மச். பிரேமாவதி மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. பிரேமாவதி மாதாஜி, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நீங்க ஏதாவது நேத்தி கிளாஸ்ல இருந்து ஷேர் பண்ண விருப்பப்படுறீங்களா? மகேஸ்வரி மாதாஜி அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஹரே கிருஷ்ணாங் மாதாஜி. தண்டவத் பிரணம்ஸ் மாதாஜி. மாதாஜி, நம்மளோட பக்தி வந்து முழுமையா 100% இருக்கணும் அப்படிங்கறதும், பக்தி வந்து யோகா பக்தி யோகாக்கு வந்து எந்த வித தடைகளும் இல்லை அப்படிங்கறதையும் சொல்லி கொடுத்தீங்க. மன தூய்மை மட்டுமே இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத நாங்க கத்துக்கிட்டோம் மாதாஜி. அப்புறம் குறைந்த முயற்சியிலேயே அதிக பலன் கிடைக்கும் நம்ம மகாமந்திரங்களை உச்சரிக்கும் பொழுதுன்னு சொல்லி சொன்னீங்க. ஆனா அதே வகையில நம்மளால இயன்ற அளவுக்கு அந்த முயற்சி பக்தியில முயற்சி பண்ணிட்டு தான் அப்புறம் நம்ம அதுல இருந்து இது பண்ண வைக்கணும் அப்படிங்கறது புரிஞ்சுக்கிட்டோங்க மாதாஜி. அப்புறம் கிருஷ்ணர் வந்து நம்மளுக்காக வந்து டீச்சரா வந்து சொல்லி கொடுக்கணுங்கிறதுக்காகவே சைத்தன்ய மகா பிரபுவாக அவதாரம் எடுத்து வந்து நம்மளுக்கு இந்த மகா மந்திரத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டேங்க மாதாஜி. அப்புறம் 9 வகையான பக்தி வழிகளை சொல்லி கொடுத்தீங்க மாதாஜி, அதையும் புரிஞ்சுக்கிட்டேங்க மாதாஜி. ரொம்ப நன்றிங்க சந்தோஷம். மாதாஜி. ஹரே தேங்க்யூ கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சண்முக பிரியா மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. 84 லட்சம் யோனியில இருந்து பிறந்து 4 மனித இனத்துல 7 பிரச்சனையில இருந்து தவிர்க்கிறதுக்கு பக்தி யோகம்ன்றத ஒரு கிருஷ்ண பரமாத்மா நமக்காக கொடுத்திருக்காரு. பகவானையும் பக்தனையும் இணைக்கிற அது ஏனியா இருந்து நமக்கு உதவுது. அதை பத்தி நீங்க சொல்லி கொடுத்தீங்க. 9 வகையில அந்த பக்தி யோகம் எவ்வளவு எளிமையா பண்றது, இந்த வழிகாட்டுதெல்லாம் கிடைச்சது. ரொம்ப நன்றி மாதாஜி. தேங்க்யூ சண்முக பிரியா மாதாஜி. சந்திராதேவி மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பிரணம்ஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பிரணாம் மாதாஜி, நீங்க இந்த பௌதிகவாதிகள் வந்து சட்டங்களை மீறுபவர்கள் பத்தி சொன்னீங்க மாதாஜி. அதாவது கடுமையா உழைக்கும் பௌதிகவாதிகள், அப்புறம் உடல் மற்றும் உலக இன்பத்திற்காக மட்டுமே சேவை செய்வாங்க, வேலை பார்ப்பாங்க. அப்புறம் ஆன்மாவை பற்றி அவங்க கவலைப்படுவதே கிடையாது. மக்கள் அல்லது சுற்றுப்புறங்களை பற்றி அவங்க கவலைப்படாம அவர்களின் கீழ்நிலை உணர்வுகளையே வெளிப்படுத்துவாங்க அப்படின்னு நீ சொன்னீங்க மாதாஜி. அப்புறம் ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கேக்குதா மாதாஜி? கேக்குது கேக்குது மா. அப்புறம் மனசுல வந்து கோட்டையை கட்டி மும்மரமா அதுல வந்து அதுல ஈடுபடுத்துவாங்க அப்படின்னு சொன்னீங்க மாதாஜி. எக்ஸலன்ட், தேங்க்யூ. அதாவது ஆன்மீகத்தை பத்தி தெரியாதவங்க முழுக்க முழுக்க பௌதீகத்திலேயே தன்னுடைய நேரத்தை வந்து செலவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆமா மாதாஜி. ஆமா மாதாஜி. ரொம்ப சந்தோஷம். ஓகே. சூரியகுமாரி மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. யோகாங்கிறது யுஜ் என்ற வார்த்தையில இருந்து வந்தது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அது எல்லாம் தரையில இருந்து ஒரு அடிக்கு மேல போய் நிக்கிற மாதிரி உட்கார்ற மாதிரி செய்யற மாதிரி எல்லாம் இருப்பாங்க, அதெல்லாம் யோகா இல்ல. இமயமலையில போய் தவம் இருக்கிறது, ஆரோக்கியத்துக்கு
ஆரோக்கியத்துக்காக உடற்பயிற்சி செய்யறது அதெல்லாமே யோகா இல்லை அப்படிங்கறது சொல்லிங்க. நவவீத பக்தியும் சொல்லியிருக்கீங்க, அது ரொம்ப நல்லா புரிஞ்சதுங்க மாதாஜி. தேங்க்ஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நவமணி மாதாஜி, ஹரே கிருஷ்ணா, அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஹரே கிருஷ்ணா. தண்டு பிரணாம் மாதாஜி. ஹரே ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நவ பக்தி பத்தி சொன்னீங்க, சிரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஷ்யம், சக்யம், ஆத்ம நிவேதனம் பத்தி நல்லா சொன்னீங்க மாதாஜி. தேங்க்யூ. ஹரே ஹரே கிருஷ்ணா. மைதிலி மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. விவாகரத்து, மது, அசைவம், இது எல்லாமே பௌதிகவாதிகள் வந்து சட்டங்களை மீறுபவர்கள் நேற்று நீங்க சொன்னீங்க ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அப்புறம் கடுமையாக உழைக்கும் பௌதிகவாதிகளும் அதை பத்தியும் நீங்க சொன்னீங்க. கடவுளை புரிந்து கொள்ளவும் அதுவும் சொன்னீங்க அப்புறம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எக்ஸலன்ட் எக்ஸலன்ட், தேங்க்யூ. கிட்டத்தட்ட எல்லாரும் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனை சொல்லி நேத்துக்கு பார்த்த அத்தனை விஷயங்களையும் சொல்லிட்டீங்க. யோக முறை எப்ப முழுமை அடையும் அப்படின்னா, நமக்கும் பகவானுக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்பு அது ரீ எஸ்டாப்ளிஷ் ஆகும். அது வந்து இப்ப ஒரு தூங்கிக்கிட்டு இருக்கிற நிலைமையில இருக்கு, தட்டி எழுப்பணும். எப்படி தட்டுறது? அந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை உச்சாரணம் பண்ணும் போது நமக்கும் பகவானுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிக்குதுன்னு சொல்லலாம். அந்த பண்ணும்போது நவவித பக்தியும் பார்த்தோம், 9 விதத்துல இந்த பக்தியை நம்ம பண்ணும்போது, ஒண்ணு இல்லைன்னா இன்னொன்னு சாய்ஸ் இருக்கு. 9 வித பக்தியும் பண்ணாலும் ஓகே, ஒரே ஒரு டைப் நான் பண்ணிக்கிறேங்க, முழுசா பண்றேங்க, ஒழுங்கா பண்றேன் அப்படின்னு சொன்னாலும் ஓகே, நமக்கு எது சரிப்படுமோ அது பண்ணலாம். பக்தி யோகத்துல வந்து அதை சிம்பிளிஃபை பண்றதுக்காக எவ்வளவு குறைச்சு கொடுக்க முடியுமோ அதை வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம இருக்கக்கூடிய யுகம் வந்து கலியுகம். கலியுகத்துல வந்து இதுக்கு மேல முடியாது. நம்ம வந்து தபஸ் பண்ணணும், யஜ்ஞம் பண்ணணும், இல்லைன்னா வந்து கோவில் கட்டணும் அப்படின்லாம் நினைக்கலாம், ஆசைப்படலாம், பட் அதெல்லாம் வந்து சாத்தியம் கிடையாது. அதனால நமக்கு ரொம்ப சிம்பிளிஃபைடா மெயினா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம். இந்த ஜபம் பண்ணாலே பர்ஃபெக்ஷன், யோக முறையில சக்சஸ் ஆயிடலாம். இதுக்கு ஒண்ணும் பெரிய பணம் வேணும், அறிவு வேணும், ரொம்ப அழகு வேணும், எதுவுமே கிடையாது. யாரா இருந்தாலும் சொல்லலாம், எங்க வேணாலும் சொல்லலாம். ஏன்னா இதுக்கு பேரே என்னது? மகாமந்திரம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த செஷனோட கடைசி இதுல இருக்கும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம டே டு டே லைஃப்ல இத வந்து எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது, நம்ம வந்து இதை எப்படி வந்து உபயோகப்படுத்திக்கிறது அப்படிங்கறத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரே ஒரு நிமிஷம். பகவத்கீதையுடைய நடைமுறை பயன்பாடு அப்படின்னு பார்க்க போறோம். நம்ம வந்து இந்த பகவத்கீதைய ஸ்லோகமா நிறைய பேருக்கு தெரியும். சில பேர்லாம் 700 ஸ்லோகத்தை தழுகிழா கூட சொல்லுவாங்க, அந்த மாதிரியும் இருக்கு. அது மட்டும் பண்ணா போதுமா அப்படின்னு கேட்டா, அது வெறும் புத்தக அறிவு. மேல் படிப்பு படிக்க படிக்க நமக்கு ரெண்டு விஷயம், சின்ன ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் இருக்காது, பட் பெரிய ஸ்டாண்டர்ட் போக போக தியரின்னு ஒண்ணு இருக்கும், பிராக்டிக்கல்னு ஒண்ணு இருக்கும். நீங்க தியரியில என்ன படிக்கிறீங்களோ அதை வந்து பிராக்டிஸ் பண்ணியும் பார்க்கணும் இல்லையா. அதுதான் வந்து ஒரு முழுமையான ஞானத்தை தரும். நான் எல்லாம் படிச்சுக்கிட்டே இருப்பேங்க, சுலோகமா சொல்லிக்கிட்டே இருப்பேங்க, ஆனா செய்யக்கூடிய செயல்கள் எதுவுமே பகவத்கீதையில சொன்ன விஷயமாவே இருக்காது அப்படின்னா எந்த விதத்துல புரோஜனப்படணும்னு யோசிப்பாரு இல்லையா. ஸோ இப்ப இந்த பகவத்கீதைய
தியானமா மட்டும் இல்லாம விஞ்ஞானமா மாத்த போகும். பிராக்டிஸ், எப்படி இந்த கத்துக்கிட்ட விஷயத்த நான் எப்படி பிராக்டிஸ் பண்றது அப்படின்னு பார்க்க போகும். இந்த பிராக்டிஸ் பண்றதுக்கு இந்த பகவத்கீதைய முதல் முறை கிருஷ்ணர் யாருக்கு சொன்னார்னா அர்ஜுனருக்கு சொன்னார். ஏன் அர்ஜுனர், யாரையாவது சூஸ் பண்ணிருக்கலாமே, எவ்வளவோ பேர் இருந்தாங்க கிருஷ்ணர் வாழ்ந்த காலத்துல, நிறைய பேர் இருந்தாங்க. ஏன் வந்து அர்ஜுனரை தேர்ந்தெடுக்கிறாருன்னு பார்க்க போறோம். அர்ஜுனர் வந்து ஒரு சத்திரியன், அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, ரெடியா இருக்காரு, எதுக்கு சண்டை போடுறதுக்கு, தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் நடுல யுத்தம் நடக்குது, நடக்க போகுது. அப்ப அதுக்கு முன்னாடி அர்ஜுனனுக்கு கொஞ்சம் டவுட்டு, இந்த மாதிரி வேணாம் நான் சண்டை எல்லாம் போடல, எல்லாம் சொந்தக்காரங்களா இருக்காங்க, இவங்களெல்லாம் கொண்டு நான் என்னத்த வாங்கிக்க போறேன், ஓகே ஒரு ராஜ்யத்துக்காக என் சொந்தங்களை இழக்கிறதுக்கு நான் விருப்பம் இல்லை அப்படின்லாம் சொன்னோம். அப்ப கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, அர்ஜுனரை பிடிச்சி உட்கார வச்சு இந்த பகவத்கீதையை சொல்ல ஆரம்பிச்சார். இப்ப ஃபர்ஸ்ட் என்னன்னா, இவர் வந்து எங்க இருக்காரு, சர்வீஸ்ல இருக்காரு. சர்வீஸ்ல இருக்கிற ஒரு ஆளுக்குதான் கிருஷ்ணர் வந்து இந்த பகவத்கீதையை சொல்லித்தராரு. ஓஹோ, ஏன்னா பொதுவா இந்த ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய எண்ணம் என்னன்னா, ஐசானபுரம் பாத்துக்கலாம், நமக்கு 60 வயசு தாண்டட்டும், இப்பெல்லாம் வந்து வளைக்கிற வயசு, சொந்த பந்தங்களை வந்து நிலைநாட்டிக்க கூடிய ஒரு வயசு அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஆர்வம், நம்மளுடைய ஃபோக்கஸ் எல்லாம் வெவ்வேறு டைரக்ஷன்ல இருக்கு. ஆனா இது எல்லாருக்கும் தேவை. அர்ஜுனருக்கு சொல்லி கொடுத்த இந்த பகவத்கீதையானது அர்ஜுனருக்கு மட்டும் இல்ல, இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பொதுவானது. இது எல்லாருக்குமே முக்கியத்துவம் வாங்கி உடைய ஒரு புஸ்தகம். நாட் ஜஸ்ட் ஃபார் ரிட்டையர்டு பீப்புள், யாருக்கெல்லாம் முடியலையோ, ரொம்ப கஷ்டம், சில பேர் நினைப்பாங்க வயசான காலத்துல பாத்துக்கலாம், இங்க வயசான காலத்துல அவங்கவுங்க உடம்ப பாத்துக்கிறதுக்கே முடிய மாட்டேங்குது இல்லையா, நமக்கு ஏகப்பட்ட நோய் நொடிகள் வருகிறது. இப்ப டெஃபினட்டா வந்து இந்த வயசு ஆக ஆக நம்ம குடும்பத்துல நமக்கு இருக்கிற முக்கியத்துவமும் குறைஞ்சிக்கிட்டே வரும், யாரும் பெருசா கண்டுக்க மாட்டாங்க. அப்ப அந்த மன வேதனைகள், உடல் வேதனை ஒரு பக்கம், மனவேதனை ஒரு பக்கம், அதே மாதிரி 5 விளையாதது 50 விளையாது. திடீர்னு ஒரு நாள் 60 வயசுல பகவத்கீதை புக் எடுத்து வச்சுக்கிட்டு படிச்சிடுறேன், நான் இனிமே இத வந்து பிராக்டிக்கலா பண்ண போறேன் அப்படின்னா சாத்தியமே கிடையாது, ரொம்ப கஷ்டம். ஒரு முறை என்னுடைய குருநாதர் சொன்னாரு, அவருடைய சீடன் ஒருத்தர் அமெரிக்கால நல்லா பக்தி பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அப்ப அவருடைய அப்பா வந்து கேக்குறாராம், ஏன்பா இவ்வளவு சின்ன வயசுல நீ பக்தி பண்றியே, இதெல்லாம் உனக்கு தேவையா, வீட்டுல பிசினஸ் இருக்கு, பிசினஸ பாரு அப்படின்லாம் சொன்னாராம். உடனே அந்த பையன் ரொம்ப இன்டெலிஜென்டா அவர் சொன்னாரு, சரிப்பா பிசினஸ நான் பாக்குறேன், நீ ரிட்டையர் ஆயிடு, ஸ்டாண்டிங் மாலையை உங்ககிட்ட தரேன், பகவத்கீதையை உங்ககிட்ட தரேன், நீ படி அப்படின்னு. அவருக்கு 60 வயசுக்கு மேல முயற்சி பண்ணியும் பார்த்தாரு, அவர் வந்து அப்புறம் சொல்லிட்டாரு, இல்ல இல்ல நீ ஏன் ஜபம் பண்ணு, என்னால முடியல, ஜபம் பண்ண உட்கார்ந்தாலும் சரி, தீர்த்த யாத்திரை போனாலும் சரி, பிசினஸ் என்ன ஆகுது, யாருக்கு யார் என்ன பண்றாங்க, யாராவது ஏமாத்திடுவாங்களா, இந்த மாதிரி விஷயங்கள் தான் என் மனசுல ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற. அப்போ இந்த பகவத்கீதையில இருக்கக்கூடிய விஷயத்த நம்ம எத்தனை வயசா இருந்தாலும் சரி இப்பவே தொடங்கிடணும். எப்படி வந்து ட்ரெயின் ட்ராக்ல 2 தண்டவாளம் போய்கிட்டு இருக்கோ, அதே மாதிரி ஒரு லைன் பௌதீகம், ஒரு லைன் ஆன்மீகம், அப்புறம் ஏதாவது ஒரு பாயிண்ட்ல என்ன பண்ணிடணும், மொத்தமா ஆன்மீகத்துக்கு வந்துடணும். கிருஷ்ணர் வந்து ரிட்டையர் ஆன அர்ஜுனனை தேடல, சத்திரியனா போர்க்களத்துல நின்றுகிட்டு இருக்கிறவருக்கு இந்த பகவத்கீதை ஞானத்தை கொடுக்கிறார். ஏன் போர்க்களத்தை தேர்வு செய்யறாரு, ஓகே அர்ஜுனன் டிசைட் ஆயாச்சு, அது வீட்டுல உட்காந்துகிட்டோ இல்ல வந்து அரண்மனையில உட்காந்துகிட்டோ கூட கிளாஸ் எடுத்துருக்கலாம்ல, ஏன் போர்க்களத்துல கொடுத்தார் அப்படின்னா, இதெல்லாம் நமக்கு ஒரு பாடம். அர்ஜுனனுடைய சூழ்நிலையை விட நம்மளுடைய சூழ்நிலை ஒன்றும் மோசமானது கிடையாது. நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும். இப்ப எல்லாருமே இங்க வந்து பிரச்சனை எல்லாம் இல்லாததுக்கு அப்புறம் தாங்க நான் பகவத்கீதை படிப்பேன் அப்படின்னு சொன்னா முடியவே முடியாது.
ஏன்னா நம்ம வந்து இந்த கிளாஸ்லயும் பார்த்தோம், துக்காலயம் அசாஸ்வதம், எத்தனை வயசானாலும் துக்காலயம் தான். நீங்க எவ்வளவுதான் அதை அட்ஜஸ்ட் பண்ண நினைச்சாலும் அது துக்காலயம் தான், மாத்த முடியாது. அது கிருஷ்ணர் சொன்ன வார்த்தை. இல்ல நான் வந்து டெம்பரவரியா இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் நான் சால்வ் பண்ணிக்கிட்டே இருக்கேன், முடியாது, எதுவுமே தீராது, புதுசு புதுசா வந்துகிட்டே இருக்கும். அப்போ நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலை கஷ்டம் அப்படின்னா, அர்ஜுனர் இருக்கிற சூழ்நிலை படு கஷ்டம். வெறும் சண்டை இல்ல, வெறும் சண்டைனா அவர் பயங்கர குஷியா போயிருப்பாரு, ஏன்னா அவர் ஒரு சத்திரியன், சத்திரிய ரத்தம் ஓடிட்டு இருக்கு. ஆனா சண்டை யாரோட போட்டாகணும், சொந்தக்காரங்க. அந்த சொந்தக்காரங்க வந்து பெரியமா பசங்க, பெரியப்பா பசங்க, குருநாதர், அதுக்கப்புறம் பையன் முறையில இருக்கக்கூடியவங்க, இந்த மாதிரி ஆட்களோட சண்டை போட்டு அவங்களெல்லாம் பண்ணாதான் நம்ம போய் ராஜ்யத்தை பிடிக்கலாம். அதனாலதான் அவருக்கு இன்னும் டஃப்பான சுச்சுவேஷன், நமக்கு இருக்கிற சுச்சுவேஷனை விட பலாயிரம் மடங்கு கஷ்டமான ஒரு விஷயம் வந்து அர்ஜுனருக்கு இருக்கு. அப்போ அடுத்து நம்ம யோசிக்கலாம், சரிங்க அர்ஜுனனுக்கு வந்து கஷ்டம், பர்சனலா கிருஷ்ணர் இருந்தாரு, கிருஷ்ணர் வந்து தனிப்பட்ட முறையில அர்ஜுனன் கேள்வி கேட்டாரு, அவர் பதில் சொன்னாரு, அவரோட டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிக்கிட்டாரு, கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் சண்டைக்கு போயிட்டாரு. எனக்கு யார் இருக்கா, எனக்கு யார் இதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க? என்னுடைய சூழ்நிலை வந்து அர்ஜுனனுக்கு ஏற்பட்ட மாதிரியான சூழ்நிலை கிடையாது, எனக்கு டிஃப்ரெண்ட். என்னுடைய எனக்கு வந்து ஆபீஸ்ல ப்ரெஷர், பியர் ப்ரெஷர், இல்ல வந்து நான் சம்பாதிக்கிறது எனக்கு போதுமானதா இல்ல, குடும்ப உறுப்பினர்கள் வந்து சில நான் பண்ணக்கூடிய காரியங்களை பெருசா அப்ரிஷியேட் பண்றது இல்ல, மனவேதனை இருக்கு, இந்த மாதிரி எனக்கு யாரு பர்சனலா கைட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா அதுக்குதான் குரு. குரு வந்து நம்மள ஆன்மீகத்துல கைட் பண்ணக்கூடியவர். இப்ப இந்த குரு வந்து நான் யாரை வேணாலும் எடுத்துக்கலாம்லாம் கிடையாது. இங்க தெருமனையில ஒருத்தர் இருந்தாருங்க, எல்லாரும் சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் சொன்னாங்க அவர் பெரிய குருநாதர் அப்படின்னு சொன்னாரு. இல்ல, குரு ஆனவர் குரு சீட பரம்பரையில வரக்கூடிய நபரா இருக்கணும். எல்லாரும் குரு கிடையாது. இப்ப ஒரு குரு இருக்கார் அப்படின்னா அவருடைய குரு யாரு, அவருடைய குரு யாரு, அந்த பரம்பரை வந்து கிருஷ்ணர் வரைக்கும் போகணும், அப்பதான் அவர் உண்மையான குரு, பரம்பரையில வரக்கூடியவர். அவரை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும், சும்மா எல்லார் பின்னாடியும் போக முடியாது, போகவும் கூடாது. ஏன்னா நம்ம ஆன்மீகத்துக்குன்னு வந்துட்டோம், இந்த இடத்துல போய் ஏமாந்து போயிடக்கூடாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய புலன்களை கட்டுப்படுத்துவார். இப்ப என்னென்னலாம் வந்து பகவத்கீதையில படிக்கிறோமோ, புலன்களை கட்டுப்படுத்திக்கோங்க, பகவானுடைய நாமத்தை சொல்லுங்க, இதெல்லாம் கேட்கிறோம் இல்லையா, இதெல்லாம் அவங்க பண்ணி கடவுள் பக்தி, கடவுளோட சேவையில டெடிக்கேட்டடா இருப்பாங்க. சும்மா இன்னைக்கு ஒரு நாள் பண்ணிட்டு 10 நாள் ரெஸ்ட் எடுக்கிற ஆட்கள் கிடையாது. ஆச்சாரியன், இந்த ஆச்சாரியன் இந்த மாதிரி வர வரதான் ஆச்சாரியர்னு சொல்லணும். எல்லாரையும் கடவுள்னு சொல்லக்கூடாது, இல்ல சாரி, எல்லாரையும் குருன்னு சொல்லக்கூடாது. அவர் என்ன போதனை பண்றாரோ அதை அவர் பிராக்டிஸ் பண்ணுவார். வேதத்தின் முடிவை உணர்ந்தவர், வேதங்களின் முடிவை உணர்ந்தவர், ரெண்டு தடவை இருக்கிறது. வேதங்களின் முடிவு என்ன, கிருஷ்ணர் தான் பெரியவர், கிருஷ்ணருக்கு நான் சேவகன், கிருஷ்ணருக்கு நான் சேவை செய்யணும், கிருஷ்ணருக்கு சேவை செய்வார். பொதுவா ஆன்மீகம்ங்கிற பேர்ல நிறைய பேர் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கிற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, பௌதீக பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கற ஆட்களா இருப்பாங்க. எனக்கு முதுகு வலிக்குது, கால் வலிக்குது, என் பொண்ணுக்கு ஒன்றும் கல்யாணம் ஆகலை. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களை என்ன பண்ணுவாங்க, யாராவது ஒருத்தர் குரு அப்படின்னு இருந்துக்கிட்டு, நீ எனக்கு இவ்வளோ ரூபாய் பணம் கொடு, நான் வந்து உனக்கு சொல்யூஷன் தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் பகவத்கீதையில என்ன படிக்கிறோம், நமக்கு இருக்கக்கூடிய பௌதீக பிரச்சனையை தீர்க்கறது ஆன்மீகம் கிடையாதே. உண்மையான பிரச்சனை பிறப்பு இறப்பு மூப்பு வியாதி, அதுக்கு யாரு சொல்யூஷன் தராங்களோ அவங்கதான் குரு. நம்ம வந்து எல்லாரையும் குருவா நினைக்க முடியாது.
விவசாயிங்கிறது யாரு? குரு. அவர் எதை கொடுப்பாரு? ஆன்மீக ஞானத்தை கொடுப்பாரு. அந்த ஆன்மீக ஞானம்ங்கிறது என்னன்னு கேட்டா, வெதை மாதிரி நம்ம ஹிருதயத்துல குருவானவர் அந்த விதைய முதல்ல போட்டுடுவார். சீடனுடைய இதயம் வந்து வளமானதா இருக்கணும். அது வந்து ட்ரையா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவுதான் குரு கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் ஓட்ட பாத்திரம் மாதிரி இருக்கும். இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு குருநாதர் நமக்கு வந்து ஸ்பூன் ஃபீட் பண்ற மாதிரி சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க, என்னால முடியறத மட்டும் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அது வளமான மண்ணு கிடையாது. சீடனுடைய இதயம் குருநாதர் கொடுக்கக்கூடிய விதைய பத்திரமா வந்து வச்சுக்கிட்டு அது அந்த விதைய வந்து வளர்க்க தெரியணும். இந்த வளர்க்கறதுக்கான வழிமுறைகள் தான் நேத்துக்கு நம்ம பார்த்தோம், நவவித பக்தி அப்படின்னு சொல்லி அதெல்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க, இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு. பட் இது வந்து டெம்பரவரியா இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கறதுக்காக ஆன்மீகம் கிடையாது. பிறப்பன் எடுத்த முடியாது, இறப்பன் எடுத்த முடியாது, மூப்பன் எடுத்த முடியாது, வியாதியன் எடுத்த முடியாது. ஒருவேளை எனக்கு ஒரு குரு தெரியுங்க, அவர் என்னோட வியாதியை குணப்படுத்திட்டாரு அப்படின்னா ஹாஸ்பிட்டல்ல கூட அதான் பண்றாங்க இல்லையா. நம்ம இன்டென்ஷன் அது கிடையாது. நம்மளுடைய பிறப்பு இறப்பு மூப்பு வியாதி சக்கரத்தை நிறுத்தி ஆகணும். அதுக்கு யார் வழிகாட்டுறாங்க? அவங்க வழிகாட்டுறவங்க குரு பரம்பரையை சார்ந்தவங்களான்னு பார்த்துக்கிட்டு போகணும். அது பார்க்காம எங்கேயாவது போனோம்னா இருக்கிறது கலியுகம். ஏமாறுறதுக்கு நிறைய பேரு, ஏமாத்துறதுக்கும் நிறைய பேர் இருக்காங்க. எங்கேயாவது போய் மாட்டக்கூடாது. ஜாக்கிரதையா நம்ம ஆன்மீகம்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறமா சரியான டைரக்ஷன்ல போக தெரியணும். இப்ப சீடனின் தகுதி, ஓகே குருக்கு இதெல்லாம் இருக்குங்க, நான் வெரிஃபை பண்ணிட்டேன். ஸ்ரீல பிரபுபாதர் அப்பேற்பட்ட ஒரு குருநாதர். அவர் யாருக்குமே வந்து அவருடைய பயோகிராபிய படிச்சு பார்த்தோம்னா மூட்டு வலியை சரி பண்றேன், முதுகு வலியை சரி பண்றேன்னா யாருக்குமே சொன்னதில்லை. அவர் பண்ண மேஜிக் என்ன அப்படின்னா, இருக்கிறவங்க எல்லாரும் கிருஷ்ண பக்தி கொண்டு வந்த. அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் குரு இருக்கும் போது மன மாற்றம் ஏற்படும். நம்ம பக்தி சேவை செய்யணுங்கிற ஆர்வம் வரும். ஏன்னா அவர் கண் கூட பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவரை பார்க்கறோம் நம்ம, அவருடைய சீடர்களை பார்க்கறோம். அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? பக்தி காரியத்தை விடாம பண்றாங்க. உடல்நிலை சரியில்லைனாலும் சரி, வயசானாலும் சரி, எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அவங்க வந்து சின்சியரா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பார்க்கும் போதுதான் நமக்கு ஒரு ஆர்வம் வரும், ஆகா இவங்க எல்லாம் பண்றாங்களே நம்மளும் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரியான குரு, அந்த மாதிரி குரு கிட்ட போகும்போது சண்டை போடுறதுக்கு போடக்கூடாது. உங்களுக்கு என்ன என்ன விட நல்லா தெரியுமா? எனக்கு எவ்வளவு வயசாகுது தெரியுமா? நான் எத்தனை வருஷமா பகவத்கீதை படிக்கிறேன் தெரியுமா? இது பிரயோஜனமே இல்லை. நம்ம வந்து ஜெனியூனா நான் இதை கத்துக்கணும், நான் இதை வந்து நடைமுறைப்படுத்தணும், எனக்கு புரியல ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்கும் போது அந்த குரு நமக்கு விளக்கம் தருவார். அர்ஜுனன் அப்படிதான் கேட்டார். இனிஷியலா என்ன நினைச்சாரு? ஓ கிருஷ்ணர் தானே, கிருஷ்ணர் நானும் ஃப்ரெண்ட்ஸா தானே இருந்தோம் அப்படின்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தார். ஆனா ரெண்டாவது அத்தியாயத்துல என்ன பண்றாரு? கிருஷ்ணா நீ குரு, நான் சீடன். அது சொன்னதுக்கு அப்புறம் அவங்க ரிலேஷன்ஷிப்பே மாறி போச்சு. அவர் வந்து திமிரா பேசுறது, தெனாபேட்டா பேசுறது அதெல்லாம் இல்லை. அவர் எவ்வளவு அழகானா, கிருஷ்ணா நீ சொல்லு நான் செய்யறேன். கேட்கக்கூடிய கேள்வியும் எப்படி இருக்கணும்? அடக்கமா இருக்கணும். அந்த மாதிரி கேட்கும் போது குருநாதர் என்ன பண்ணுவாரு? ஆஹா, இவர் ரொம்ப சின்சியரா தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறாங்கன்னு சொல்லி அந்த சீடனுக்கு அந்த வழிமுறைகள் எல்லாம் சொல்லி தருவார். அது சொல்லி கொடுக்கும் போது சீடனுக்கு அது ஈஸியாயிடும் அதை ஃபாலோ பண்றது. அவங்க என்ன பண்றாங்க? சும்மா வாயால சொல்லாம நடைமுறைப்படுத்தியும் காட்டுவாங்க. ஸ்ரவணம் பண்ணு, கீர்த்தனம் பண்ணுனா எப்படி பண்றது தெரியலையே, குருநாதர் பண்ணுவார், அதை பார்த்து கத்துக்கலாம். இதுதான் வந்து ஒரு சீடனின் தகுதி, அடக்கமா நேர்மையா விசாரிக்கணும். இப்ப வந்து சேலஞ்சிங் ஸ்பிரிட்ல சவால் விடுறேன் பாரு அப்படிங்கிற எண்ணத்துல நம்ம போனோம்னா நம்ம எதுவும் கத்துக்க முடியாது. இதுதான் ஒரு சீடனின் தகுதி. அப்போ ஆச்சாரியர்கள் இதுக்கு என்ன பண்றாங்க? கோவில்களை கட்டுறாங்க. அந்த கோவில் அப்படிங்கிறது ஒரு எஜுகேஷனல் சென்டர். பொதுவா சில பிரபுபாதருக்கு முன்னாடி எல்லாம் நானும் நிறைய கோவில்களுக்கு எல்லாம் போயிருக்கேன்.
அந்த கோவிலுக்கு போகும்போது என்ன பண்ணுவோம், நமக்குன்னு ஒரு ஷாப்பிங் லிஸ்ட் இருக்கும். அது வந்து கிருஷ்ணர் கோவிலுக்கு போகலாம், இல்ல தேவர்களுடைய கோவிலுக்கு போகலாம். ஒரு லிஸ்ட கொடுத்துட்டு இதெல்லாம் எனக்கு வேணும் பண்ணி கொடுங்க. மத்தபடி ஆன்மீக ஞானத்தை நம்ம வளர்க்கறதுக்காக போனதே கிடையாது. ஆனா சில பிரபுபாதர் என்ன பண்ணியிருக்காரு, பல கோவில்களை கட்டியிருக்காரு. அவருடைய காலத்துக்கு அப்புறமா அவருடைய சீடர்கள் பெரும் பங்கு வகிச்சிருக்காங்க. நிறைய பேரு நிறைய கோவில்கள், கிட்டத்தட்ட உலகம் முழுக்க பாத்தீங்கன்னா இப்ப கிட்டத்தட்ட ஒரு 600 இஸ்கான் கோவில் இருக்கு. முழுசா ஃபங்க்ஷனிங் கோவில்கள் வந்து பாத்தீங்கன்னா 600. அதை தவிர நாமஹட்டா, பக்தி விருக்ஷான்னு குட்டி குட்டி குரூப்ஸ் எல்லாமும் இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு என்ன சொல்லி தராங்க கோவிலுக்கு போனோன்னு அப்படின்னா, சும்மா ஒரு கட்டணம் கிடையாது. என்னோட வீட்டையும் என்னோட இதயத்தையும் எப்படி நான் கோவிலா மாத்திக்கிறதுன்னு கேள்விக்கு கோவில்ல பதில் கிடைக்கும். இஸ்கான் கோவில பாத்தீங்கன்னா அததான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இப்ப இந்த கிளாஸஸ் எல்லாம் எதுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னா, இப்ப இதுல நான் பயன்படுறேன், எனக்கு இது ஆனந்தத்தை கொடுக்குது. இப்ப கோவில்ல என்ன முடிவு பண்ணாங்க, இதை இன்னும் 6 பேர்ட்ட ஷேர் பண்ணு, அப்ப அவங்களும் இந்த விஷயத்த வந்து கத்துக்கட்டும். அந்த கோவில் வந்து என்ன பண்ணது, நமக்கு ஒரு பிளாட்ஃபார்ம், நமக்கு ஒரு தளத்தை அமைச்சு கொடுக்குது. பகவானை பத்தி இன்னும் கத்துக்கிறதுக்கு, யோக முறைகளை கத்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை வந்து கொடுக்குது. இதுதான் ஆச்சாரியர்கள் ஸ்ரீல பிரபுபாதர் இதைதான் பண்ணார். உலகம் முழுவதும், இந்தியால இல்ல, அக்ராஸ் வேர்ல்டு எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா இஸ்கான்ங்கிற அந்த கோவில்களை நிறுவி அங்கெல்லாம் ரெகுலரா கிளாஸஸ் நடக்கும். மற்ற கோவில்கள் எல்லாம் வந்து பொதுவா நம்ம பார்த்தோம்னா அபிஷேகம் நடக்கும், அர்ச்சனை நடக்கும், பிரதட்சிணம் பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல்னா எக்ஸ்ட்ரா பூஜை நடக்கும். ஆனா இப்ப இஸ்கான் மாதிரியான கோவில்கள்ல இந்த ஆச்சாரியர்கள் பண்ற வேலை என்னன்னா, ரெகுலர் கிளாஸஸ் காலையில 8 மணிக்கு உலகத்துல எந்த கோவிலுக்கு வேணாலும் போங்க, பாகவதம் கிளாஸ் நடக்கும். சாயந்தரம் 6 மணிக்கு 6-7 மணிக்கு போனீங்கன்னா எல்லா கோவில்கள்லயும் பகவத்கீதை வகுப்பு நடக்கும். எனக்கும் 1 மணி நேரம் பாகவதம், 1 மணி நேரம் பகவத்கீதை, யார் வந்தாலும் அவங்களுக்கு அந்த ஞானத்தை வந்து வழங்கிக்கிட்டே இருக்காங்க. இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இதுதான் கோவிலின் நோக்கம். அந்த இடத்துல நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, பக்தர்களுடைய சங்கம். அந்த பக்தர்கள் சங்கத்துல இருக்கும்போதுதான், ஓகே நான் வந்து விடாம உண்டுதல், உறங்குதல், உடல் உறவு கொள்ளுதல், தற்காத்து கொள்ளுதல்னே சுத்திக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அட்லீஸ்ட் என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல, இஸ்கான் கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா இயக்கத்துக்கு வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இது துக்காலயம்னு கூட தோன்றது கிடையாது. யாராவது இறந்து போறாங்க, பிறக்கிறாங்க, உடம்பு சரியில்லாம போகுது, வியாதி வருது, வயசாயிருச்சு, இதெல்லாம் காமன் கேம், இதுல என்ன இருக்கு பெருசா. இதுதான் என்னுடைய எண்ணமா இருந்தது, என்ன மாதிரி பல பக்தர்களுடைய எண்ணம். ஆச்சாரியன், குருநாதர், இப்ப மூத்த பக்தர்கள், இவங்களுடைய சங்கம் கிடைக்கும் போதுதான், அவங்க பேசுறதெல்லாம் கேட்கும் போதுதான், ஓஹோ நமக்கே இதுதானே பிரச்சனை ஆயிட்டு இருக்கு, அப்ப இவங்க இதுக்குதானே சொல்யூஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கிற எண்ணமே தோணும். இப்ப மெயின் என்ன, கோவிலுக்கு போனா பக்தர்களுடைய சங்கம் ரொம்ப முக்கியம். உங்கள்கிட்ட இது கேட்கணும், ஏதாவது ஹியரிங், ஹியரிங் வந்து ரொம்ப முக்கியம். இல்லைன்னா பொதுவா நம்ம என்ன பண்ணுவோம், கோவிலுக்கு போவோம், பிரசாதம் வாங்குவோம், பிரதட்சிணம் பண்ணுவோம், அர்ச்சனை பண்ணுவோம், பிரச்சனைகளை ஒரு லிஸ்ட் கொடுப்போம், தீர்த்து வச்சிருப்போம், அடுத்த வந்து மீட் பண்றேன், அவ்வளவுதான். பகவத்கீதையும் பாகவதமும் கேட்க வேண்டிய இடம் கோவில். இதுதான் கோவிலுடைய நோக்கம். பக்தர்களுடைய சங்கம் ரொம்ப இன்றியமையாதது. நம்ம ஆன்மீகத்துல வளரணும்னா இது ரொம்ப முக்கியம். இப்போ என்னால ரெகுலரா கோயிலுக்கு போக முடியாதுங்க, நான் ரொம்ப தள்ளி இருக்கேன், இல்ல என்னுடைய குடும்ப சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கு, என்னால ரெகுலரா டெம்பிளுக்கு போய் கிளாஸஸ் எல்லாம் கேட்க முடியாது. அப்ப அவங்களுக்கு பேசிக் ட்ரைனிங், கிருஷ்ணரை குடும்பத்தோடைய மையமா வச்சு அவரை சுத்தி நம்ம காரியங்களை பண்ண ஆரம்பிப்போம். அப்ப வீட்டை கோவிலா மாத்திடலாம். ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் ஜபம் பண்ணும் போது நம்ம ஹிருதயம் பியூரிஃபை ஆகும். கிருஷ்ணர் வந்து அங்க நல்லா
ஜம்முன உட்காந்து பாரு, ஏன்னா அது வரைக்கும் அசுத்தமா இருக்கு. மகாமந்திரம் சொல்ல சொல்ல கிளீனிங் நடக்கும். கிளீனிங் நடக்கும் போது மனசும் போகலாம். இல்லைங்க, எங்க வீட்டுல நான் மட்டும்தாங்க கிருஷ்ண பக்தி பண்றேன், குடும்பத்துல எல்லாரும் பண்றது இல்ல. நோ ப்ராப்ளம், நீங்க சரியா பண்ணுங்க. நம்ம வந்து கிருஷ்ண பக்திய சரியா பண்ணோம் அப்படின்னா குடும்பத்தினருக்கும் சுக்குருத்தி கிடைக்கும். அந்த குடும்பத்தினர்களும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் பக்திக்கு கண்டிப்பா வருவாங்க. அதுக்குள்ள நம்ம பொறுமையை இழந்துடக்கூடாது. நமக்கு சில காலம் எடுத்துக்கிட்டோம்ல, இப்ப வந்து சொன்ன உடனே எல்லா வேலைகளும் பண்ணோமா இல்ல 16 மாலை பண்ணோமா? இதெல்லாம் எனக்கு நிறைய பேர் வந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, முதல் நாளேவா பண்ணிட்டோம். அவங்கவுங்களுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் இருக்கும். நீங்க பக்தி பண்றீங்க இல்ல பக்தியை தொடங்குறீங்க அப்படின்னா நீங்க சின்சியரா பண்ணிக்கிட்டே இருங்க. அப்ப பகவான் என்ன பண்ணுவாரு, உங்களுக்கு உதவியா உங்களுக்கு சாதகமா குடும்பத்தினரும் உதவி செய்யற மாதிரி அவர் ஹெல்ப் பண்ணுவார். அதுக்கு நம்மளுடைய சாதனம் அது ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கணும். இந்த சாதனாங்கிறது என்ன, நம்மையும் கடவுளையும் இணைக்கிறதுல எதெல்லாம் உதவியா இருக்கோ அதெல்லாம் சாதனான்னு சொல்லுவோம். இதுல 4 விஷயம் ரொம்ப முக்கியம். ஏ வந்து அசோசியேஷன், இங்கிலீஷ்ல அசோசியேஷன்ங்கிறது பக்தர்களுடைய சங்கம். இந்த பக்தர்களுடைய சங்கம் வந்து ரொம்ப முக்கியம். இப்பதான் பார்த்தோம், அவங்க கூட பேசிக்கிட்டு இருந்தாதான் நம்ம கஷ்டப்படுறோங்கிற விஷயமே புரிய ஆரம்பிக்கும். இல்ல அந்த கஷ்டப்படுறதுடைய சொல்யூஷன் என்னன்னு தெரியும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நோய் என்னன்னு கண்டுபிடிக்கணும். நோய் என்ன, நம்மளுடைய பௌதீக உடல். நம்ம இவ்வளவு நாளா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், இந்த பௌதீக உடலை அதை எப்படி ப்ரொடெக்ட் பண்றது, எப்படி காப்பாத்துறது, இதை எப்படி பல பலன்னு வச்சுக்கிறது, எப்போது எப்படி எங்கா தெரியறது, இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா நீங்க எவ்வளவுதான் இதை பராமரிச்சாலும் பிறப்பு இறப்பு மூப்பு வியாதி வந்துடுது. ஏன், கடவுளின் சட்டத்துக்கு நம்ம அடிப்படையில அவர் என்னென்னலாம் சொல்லியிருக்காரோ அவர் சொன்ன பேச்சை கேட்கல. அப்ப இந்த சர்க்கிள்ல சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதும். அப்ப நான் என்ன பண்ணணும், பகவான் கிட்ட பூரணமா சரணாகதி அடையணும். அப்பதான் இந்த ப்ராப்ளம்ல இருந்து நான் வெளியில வர முடியும். அதுக்கு என்ன பண்ணணும், நாமத்தை ஜபம் பண்ணணும். இதெல்லாம் எங்க தெரிய வரும், பக்தர்கள் சங்கத்துல இருந்தாதான் தெரிய வரும். இல்லைன்னா நம்மளும் ஒரு மிருக வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு சாப்பிடுறது தூங்குறது இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு நம்மளும் செத்து போயிட்டு முடிஞ்சு போச்சு கதை. அடுத்த பிறவி என்னன்னு தெரியாது. இந்த பிறவியில நம்ம அடைய வேண்டிய லட்சியத்தையும் அடையாம வேஸ்ட் பண்ணிடும். இது வந்து ரொம்ப முக்கியம். பக்தர்களின் சங்கம் பேட்டரிய ரீசார்ஜ் பண்ற மாதிரி. இப்ப நம்ம எல்லாரும் சங்கத்துல இருக்கோம், நான் சொல்றேன், நீங்க எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் நோட்ஸ் எடுத்துக்கிறீங்க, இதெல்லாம் நான் கண்டிப்பா பண்ணணுங்க வாழ்க்கையிலன்னு இப்ப ஒரு மனசுல ஒரு ஒரு வேகம் ஒரு உத்வேகம் வரும் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு. ஆனா இது கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆயிடும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு நம்மளும் பௌதீகவாதிகளோட சேர்ந்து இதோடைய முக்கியத்துவம் ஈஸியா மறந்துடும், ரொம்ப சுலபமா மறந்துடும், கம்ஃபர்டபுளா கன்வீனியண்டா. வாங்க நானும் அட்டன் பண்ணேன், டிஸ்கவரி யுவர் செல்ஃப் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க, எல்லாம் ஓகே, ஞாபகம் இருக்கு கொஞ்சம் கொஞ்சம், அவ்வளவுதான் இருக்குமே தவிர வாழ்க்கையில அதை பிராக்டிஸ் பண்ணணும், விஞ்ஞானமாக்கணுங்கிற எண்ணம் ஏற்படாது. அதுக்குதான் பக்தர்களுடைய சங்கம் ரொம்ப முக்கியம். இது வந்து பேட்டரி அப்பப்ப ரீசார்ஜ் பண்ணணும், இல்லைன்னா முசுன்னு போயிடும். இந்த சங்கத்துல இருக்கிற வரைக்கும் ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. யாராவது ஒருத்தர் நமக்கு என்ன பண்ணுவாங்க, நினைவுபடுத்திக்கிட்டே இருப்பாங்க. நீங்க நீங்க ஜெபம் பண்ணீங்களோ, நீங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்ணீங்களா, நீங்க ப்ரோக்ராம் நடந்ததே டெம்பிள்ல வந்தீங்களா, இந்த மாதிரி நம்மளை கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்ப அட்லீஸ்ட் அதுக்காகவாவது என்ன பண்ணுவோம், நம்ம போறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அந்த சங்கம் வந்து பேட்டரிய ரீசார்ஜ் பண்ற மாதிரி அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது புக்ஸ் படிக்கணும். ஸ்ரீல பிரபுபாதர் இந்த ஹரே கிருஷ்ணா இயக்கத்தை ரொம்ப வயசான காலத்துலதான் ஆரம்பிச்சார். ரொம்ப எங்க 20-25 வயசுலதான் இல்ல, 60 வயசுக்கு மேலதான் இஸ்கானே ஆரம்பிச்சார். ஆனா அவருடைய குருநாதர் அவருக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உனக்கு பணம் கிடைக்கும் போதெல்லாம் புக் பிரிண்ட் பண்ணு,
உனக்கு பணங்க உனக்கு அவனால முடியும் போது வெளிநாட்டுக்காரங்களுக்கு போய் பிரச்சாரம் பண்ணுனாரு. பிரபுபாதர் அவ்வளவு தள்ளாத வயசுல, ஏன்னா சொன்ன விஷயம் கூட நம்ம மறந்துருவோம் கலியுகத்து மக்கள் இல்லையா, அதனால நம்மளுடைய புத்தி வந்து ரொம்ப மந்தமா இருக்கும். படிப்போம் மறப்போம், படிப்போம் மறப்போம் போயிட்டே இருக்கும். கேட்போம் மறப்போம், இல்ல சங்கத்துல இருப்போம் விஷயம் தெரிஞ்சுப்போம், பட் அகைன் மறந்து போயிடும். அப்ப பிரபுபாதர் என்ன பண்ணாரு, அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாம் புஸ்தகமா எழுதினார். நிறைய புஸ்தகங்கள் பிரபுபாதர் எழுதிட்டார். வேதங்களுடைய சாரத்தை அப்படியே பிழிஞ்சு ஜூஸ் மாதிரி கொடுத்துட்டாரு கையில. இல்லைன்னா வேதங்கள் படிக்கணும்னா சாத்தியம் இல்லை. 4 வேதங்கள் இருக்கு. இந்த வேதங்கள் படிக்கிறதுக்குன்னு சில குவாலிபிகேஷன் இருக்கு. அந்த குவாலிபிகேஷன் இருந்தா கூட சமஸ்கிருதம் தெரியணும். சமஸ்கிருதம் தெரிஞ்சாலும் லட்சக்கணக்கான ஸ்லோகங்கள் மந்திரங்கள் இருக்கு, எதை படிக்கிறது அதுவே நமக்கு தெரியாது. அதனால சில பிரபுபாதர் என்ன பண்ணாரு, அந்த புக்ஸ் எப்படி எழுதி கொடுத்தாருன்னா, சின்ன சின்ன புக்ஸ் எல்லாம் கூட இருக்கு. இன்னைக்கும் நீங்க இஸ்கானுக்கு போனீங்கன்னா புஸ்தகங்கள் வாங்கலாம், பிரபுபாதருடைய புஸ்தகங்களை வாங்கிக்கோங்க. எப்படி ஜபிக்கணும், எதை புரிஞ்சுக்கணும், ஏன் ஜபம் செய்ய வேணும், எதெல்லாம் செய்யணும், எதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் வந்து பேசிக்ஸ். ஏன்னா இன்னைக்கு நம்ம கிளாஸ் அட்டன் பண்றோம், ஜபம் பண்ணணுங்கிற எண்ணம் வரும், ஆனா எதுக்கு ஜபம் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சரிவர புரிஞ்சுக்கல அப்படின்னா, சங்கத்திலையும் இல்லை அப்படின்னா, 1 மாசம் 2 மாசம் மேக்சிமம் 6 மாசத்துல ஜபமாலையை தூக்கி உரமா வச்சிடும். ஏன்னா அந்த வேகம் வந்து குறைஞ்சு போயிடும், விஷயங்கள் கேட்டிருக்கோம் அது ஆழமா பதியாது. அப்ப என்ன பண்ணணும், இந்த புக்ஸ் பிரபுபாதருடைய புஸ்தகங்களை வாங்கி திரும்ப திரும்ப படிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கணும். இப்ப நான் சொல்ற எல்லா விஷயங்களும் நிறைய பேர் நல்லா இருக்கு, மாதாஜி சொன்னது அழகா இருக்கு, எல்லாமே இங்கேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், சில பிரபுபாதருடைய புத்தகத்துல இருந்தா சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் வெளியில இருந்து எந்த எந்த விஷயமும் வெளியில இருந்து எடுக்கவே இல்லை, அத்தனையும் பிரபுபாதர் சொன்னது. அந்த விஷயத்த நம்ம கரெக்டா வாங்கிட்டோம் அப்படின்னா அசோசியேஷன் கரெக்டா போவோம், கேண்டீங்க ஒழுங்கா பண்ணுவோம். அதுக்குதான் இந்த புக்ஸ் ரொம்ப முக்கியம், புக்ஸ் படிக்கணும் ரொம்ப அவசியம். யார் யாரெல்லாம் இஸ்கான்ல இருக்கீங்களோ தயவு செஞ்சு எதெதுக்கோ செலவு பண்றோம், ஒண்ணும் இல்ல. ஒரு இப்ப வெயில் காலமா இருக்கு, ஒரு இளநி வாங்கி குடிச்சோன்னா 70 ரூபா ஆகுது. புஸ்தகங்கள் அவ்வளவு விலை கூட கிடையாது, அவ்வளவு கஷ்டப்பட்டு அவ்வளவு பேர் பண்றாங்க. சின்ன சின்ன புக்ஸ் எல்லாம் இன்னைக்கும் 10 ரூபாய்க்கும் 20 ரூபாய்க்கும் கிடைக்குது. உங்களால முடியும்னா எல்லா புஸ்தகங்களையும் வாங்கி கொஞ்சம் கொஞ்சமா படிக்க ஆரம்பிங்க. இதுதான் உண்மையான ஞானம். இத்தனை நாளா நம்ம பிஎஸ்சி படிச்சிருக்கலாம், பிஇ படிச்சிருக்கலாம், பல டிகிரிஸ் வாங்கியிருக்கலாம், பட் உண்மையான ஞானம் எது, பகவத்கீதையில இருக்கக்கூடிய ஞானம் தான் உண்மையான ஞானம். அடுத்தது சாண்டிங். சாண்டிங்க பத்தி பார்த்தோம். இந்த சாண்டிங்க நீங்க வீட்டுல இருந்தபடியே பண்ணலாம். பெஸ்ட் எப்ப அப்படின்னா, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, பிரம்ம முகூர்த்தத்துல பண்ணா பெஸ்ட். பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது சூரியன் உதயத்துக்கு 1.5 மணி நேரம் முன்னாடி. கிட்டத்தட்ட டிஃபால்ட்டா பாத்தீங்கன்னா காலையில 4.5 மணில இருந்து காலையில 6 மணி வரைக்கும் ஜபம் செய்யக்கூடிய ஜபமானது பர்ஃபெக்டா இருக்கும், ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் பவர்ஃபுல். இல்லைன்னா அட்லீஸ்ட் காலையிலயும் செஞ்சிடும். எவ்வளவு சீக்கிரமா செய்ய முடியுமோ செய்யறது நல்லது. இல்லைன்னா அந்த சாண்டிங் வந்து ஒரு பர்டனா, ஐயோ ரொம்ப கஷ்டமா இருக்கே, எவ்வளவு வேலை இருக்கு, இதுக்கு நல்லா ஜபம் பண்ணணுமா, வேணாங்க அப்படியே ஆணி நான் மாட்டிடுறேன் அப்படிங்கிற எண்ணம் வர ஆரம்பிச்சு. இந்த சாதனால அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சாண்டிங். இந்த சாண்டிங்கோட சேர்த்து டயட். டயட்னா என்ன அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் கிருஷ்ண பிரசாதமா எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த சாப்பாட்டை எப்படி கிருஷ்ண உணர்வாக்குறது அப்படின்னா, சமைக்கக்கூடிய உணவுகளை பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு இப்ப வந்து பிரசாதமா சாப்பிடும். இப்ப இஸ்கான்லயும் பிரசாதம் கொடுப்பாங்க, அம்மா வந்து ஒரு கேண்டி எல்லாம் கிடையாது, உண்மையான கருணை. பகவான் சாக்ஷாத் கிருஷ்ண பரமாத்மா அதை சாப்பிட்டுட்டு கண்ணாலே சாப்பிடுவாரு, பிளேட்டை காலி பண்ண மாட்டார். அவர் அழகா அதை சாப்பிட்டுட்டு ரெமனன்ஸ்
இந்த மிச்சத்தை வந்து நமக்கு பிரசாதமா தராது. அத சாப்பிடும் போது நமக்கு இந்த சங்கத்துல இருக்கணும், புக்கு படிக்கணும், ஜபம் பண்ணணுங்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தோணும். நம்மளுடைய சாதனம் பகவானோட எனக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்ப நான் எப்படி ஸ்ட்ராங் ஆக்கிக்க போறேன்னா இந்த நாலு விஷயம்தான். பக்தர்கள் சங்கம், புஸ்தகங்கள், புனித நாமத்தை ஜபித்தல், உணவு முறை. எவ்வளவு முடியுமோ பிரசாதமா பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். பகவானுக்கு குறைஞ்சது தண்ணி நைவேத்தியம் பண்ணுங்க. எங்க குடும்பத்தை சரி வராதுங்க, என்னால முடியாது, பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். ஆரம்ப கட்டத்துக்கு தண்ணி ஒரு டம்ளர் புதுசா வாங்கிக்கிட்டு அதுல நம்ம குடிக்கக்கூடிய ஒரு நீரை ஊத்தி ஒரு துளசி இலை போட்டு பகவான் கிட்ட மூணு தடவை ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை சொல்லிட்டு பக்கத்துல வைங்க. பழங்கள் வாங்குறீங்களா இல்ல ட்ரை ஃப்ரூட்ஸ் வாங்குறீங்களா, அதையெல்லாம் ஒரு 5 நிமிஷம் பகவான் முன்னாடி இந்த துளசிய வச்சு நைவேத்தியம் பண்ணிட்டு அப்புறமா சாப்பிடுறத ஒரு பழக்கப்படுத்தி, அப்புறம் நம்ம சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சாதத்தை நைவேத்தியம் பண்றது இல்ல சாம்பாரு இல்ல காய் நைவேத்தியம் பண்றது இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கோ. பட் டு ஸ்டார்ட் வித் அட்லீஸ்ட் தண்ணி, பழங்கள், பால், ட்ரை ஃப்ரூட்ஸ், இந்த மாதிரி விஷயங்களை பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு சாப்பிடுறத ஒரு பழக்கமாக்கிக்கணும். இந்த ஹரிநாம சங்கீர்த்தனம் இருக்கே உலகத்துல இருக்கிற எல்லாரையும் மாத்திரும், அப்பேற்பட்டது. இந்த நாம சங்கீர்த்தனத்தை வந்து நம்ம புடிச்சுக்கிட்டோம் சாண்டிங். இந்த சாண்டிங் ரெகுலரா பண்றதுக்கு தான் இந்த மூணு சொன்னேன் நான். ஏன்னா பகவத்கீதையில கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, சததம் கீர்த்தயந்தோமா, எப்போதும் ஹரிநாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறார். இது சாத்தியம் இல்லை. எப்போதும் ஜபம் பண்ணிக்கிட்டே இருந்தனா வீட்டுல யார் சமைக்கிறது, வீட்டு வேலைகள் எல்லாம் யார் பாக்குறது, கஷ்டம் இல்லையா? அப்ப இந்த ஹரிநாம சங்கீர்த்தனத்தை என்ன பண்ணி தராங்க, நம்ம எல்லாரும் பயன்படுத்திக்கிற மாதிரி மாடிஃபை பண்ணி தராங்க. இப்ப உதாரணத்துக்கு நைவேத்தியம்னு ஒரு விஷயம் சொன்னேன். இப்ப இந்த நைவேத்தியம் பண்ணும்போது பகவானுக்கு தான் நான் இந்த நைவேத்தியம் பண்றேன் அப்படிங்கிற உணர்வு ஏற்பட்டுடுச்சுன்னா நான் கடைக்கு போய் கறிகா வாங்கறதுல இருந்து பிளானிங் பண்றதுல இருந்து எடுத்துட்டு வந்து நைவேத்தியம் பண்ணி சாப்பிடுற வரைக்கும் எல்லாமே கிருஷ்ண உணர்வு. அப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், சதா பகவான் ஹரிய நினைச்சுக்கிட்டே இருக்கேன். ஹரிநாம சங்கீர்த்தனம், சங்கீர்த்தனம் அப்படின்னா சங்கத்தோட சேர்ந்து கீர்த்தனம் பண்றது. தனியா பண்றது ஒரு மாதிரி, சங்கத்தோட கோவிலுக்கு எல்லாம் வந்தீங்கன்னா எப்போதும் ஹரிநாமம் நடந்துகிட்டே இருக்கும். கோவில் விருந்தாவன் மாதிரி, மாயாப்பூர் மாதிரி கோவில்களுக்கு போனீங்கன்னா 24 மணி நேரம் சங்கீர்த்தனம் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம கோவில் எல்லாம் வந்து இஸ்கான் சென்னையில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காலைல 4:30 இருந்து நைட்டு 9:30 வரைக்கும் நாம சங்கீர்த்தனம் நடந்துகிட்டே இருக்கு. அப்ப பக்தர்களோட சேர்ந்து பகவானுடைய நாமத்தை நம்ம ஜபம் பண்ணும் போது இதுதான் சாதனம். இதுதான் நம்ம என்ன பண்ணுது, இந்த யோக முறையானது நம்மளையும் கிருஷ்ணரையும் இணைக்க தொடங்குது. வெரி வெரி பவர்ஃபுல். கலியுகத்துக்காகவே கொடுக்கப்பட்டதுதான் இந்த ஹரிநாமம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. இந்த மகாமந்திரம் இருக்கே பகவானுடைய நாமம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான நாமம். டக்குன்னு நம்மள வந்து இணைச்சிரும் பகவானோட, நம்மள குவிக்கா இணைச்சிரும். இதுதான் இந்த ஹரிநாம சங்கீர்த்தனம். ரெகுலரா இஸ்கான் கோவிலுக்கு வர ஆரம்பிச்சீங்கன்னா இந்த விஷயம் எல்லாம் புரிய ஆரம்பிக்கும். இப்பெல்லாம் முடியுதோ ஒரு ஃபெஸ்டிவல் இருக்கு, இப்ப 22ஆம் தேதி பாத்தீங்கன்னா நரசிம்ம சதுர்தசி இருக்கு. அப்ப நிறைய பக்தர்கள் வருவாங்க. அவங்க எப்படி அபிஷேகம் பண்றாங்க, எப்படி வழிபாடு பண்றாங்க, எப்படி நைவேத்தியம் பண்றாங்க, எப்படி எல்லாரும் சேர்ந்து ஹரிநாமத்தை சொல்றாங்க, இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு எனர்ஜி வரும். இவங்கெல்லாம் பண்றாங்கப்பா, நானும் இந்த மாதிரி வீட்டுல போய் பண்ணி பாக்குறேன். இங்க வந்து ஞானம் கிடைக்கும். இஸ்கான் கோவிலுக்கு வந்தீங்கன்னா பகவத்கீதையில இருக்கக்கூடிய ஞானமானது நமக்கு கொடுக்கப்படும். அப்ப ஃபாலோ பண்றது ஈஸி ஆயிடும். அப்ப கஷ்டமான விஷயம் இல்லை.
ஹரிநாமம் பண்றது, பக்தர்கள் சங்கத்துல இருக்கிறது, புக்ஸ் படிக்கிறது, அதுக்கப்புறம் டயட், பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணக்கூடிய உணவை வந்து சாப்பிடும். சிம்பிளா யார் வேணாலும் எங்க வேணாலும் பண்ணலாம். இஸ்கான் கோவிலுக்கு வந்தீங்கன்னா இதெல்லாம் ஒரே இடத்துல எல்லாம் அவைலபிளா இருக்கு. இந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில இந்த கலியுக தர்மமான ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் தான் விஞ்ஞானம், வேற எதுவும் பெரிய விஷயம் இல்ல. சொன்னது வந்து அந்த விஞ்ஞானம் என்ன, ஹரிநாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறது. அது தனியா பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். சங்கமா பண்ணும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்கிட்டு நம்ம வந்து பகவான் இடத்துக்கு போறது ரொம்ப சுலபம். இல்லைன்னா யாராவது இது எதுக்கு இப்பவே பண்ற, 20 வயசு தானே ஆகுது, 40 வயசு தானே ஆகுது, இது என்ன பக்தி பண்ற நேரமா அப்படின்னு ஒரு 2 கேள்வி கேட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. நமக்கு சோர்வு ஏற்படும். நம்மளால தனியா நின்று இந்த உலகத்தை மீறி, உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேருடைய லட்சியம் வெவ்வேறையா இருக்கு. மேஜர் குரூப் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய லட்சியம் வந்து பௌதீகமா எப்படி சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுன்னு இருக்கும். பட் நம்ம என்ன பண்ண போறோம், பௌதீக சக்சஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும், எனக்கு மனுஷ ஜென்மம் கிடைச்சிருக்கு, அதனா ப்ராப்பரா உபயோகப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்ச விஷயங்களை விஞ்ஞானமா தினசரி பிராக்டிஸ் பண்ற விஷயம்தான். நான் ஒன்னும் கஷ்டமான விஷயம் எதுவும் சொல்லலை. இமாலயாஸுக்கு போங்க, இல்ல வந்து ஓடுற நீர்ல கீழே மூழ்கி தபஸ் பண்ணுங்கலாம் சொல்லலை. ஹரிநாமம், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, இந்த மகாமந்திரத்தை உச்சாரணம் பண்ணணும். அதுதான் கலியுக தர்மம். அது தனியா பண்றது கஷ்டம். அதனால சங்கத்துல, பக்தர்கள் சங்கத்துல அது ஏன் பண்றோம் எதுக்கு பண்றோம்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து இந்த ஜபம் பண்ணும்போது அதுக்கேத்த மாதிரியான உணவு வகைகள் எல்லாம் நம்ம சாப்பிடும் போது நம்மளுடைய ஆன்மீக சக்தியானது ஜாஸ்தியாகும். சுத்தி எல்லாருமே எதிர்த்துக்கிட்டு இருந்தா கூட நம்ம ஸ்ட்ராங்கா பக்தி பண்ணிக்கிட்டு முன்னேறி போயிட்டே இருக்கும். நம்ம முன்னேறும் போது நம்ம குடும்பத்தினரும் அதுக்கு டெஃபினட்டா சப்போர்ட் பண்ணும். அதுதான் விஞ்ஞானம். இதை எல்லாருமே பயிற்சி பண்ணி பாருங்க. நம்ம கத்துக்கிட்ட விஷயங்கள் இதை நம்ம திரும்ப திரும்ப யோஜனை பண்ணி பார்க்கும் போதுதான் புரியும், ஓ இதுதானா விஷயம், இவ்வளவு நாள் தெரியாம போச்சு. அப்போ ரொம்ப சுலபமா பிரபுபாதர் வந்து கையில கொடுத்துட்டாரு, இதுதான் விஷயம் அப்படின்ட்டு. அதுல இவ்வளவு விஷயம் கிடைச்சதுக்கு அப்புறமா, அதாவது ரெண்டு விதமான துரதிருஷ்டசாலிகள் இருக்காங்க. ஒரு துரதிருஷ்டசாலி என்ன அப்படின்னா, இந்த விஷயமே கிடைக்கல, ஆன்மீக விஷயமே கிடைக்கலங்கிறவங்க துரதிருஷ்டசாலி. ஆன்மீக விஷயம்லாம் கிடைச்சிருச்சு ஆனாலும் நான் அதை எதுவும் பிராக்டிஸ் பண்ணலன்னு சொல்றவங்க ரொம்ப துரதிருஷ்டசாலி. நம்ம ரெண்டாவது கேட்டகரியில வந்துடக்கூடாது. நம்ம இந்த பகவத்கீதைய வாழ்க்கையில பின்பற்றி எவ்வளவு சீக்கிரமா இந்த கலியுகத்துல முன்னேற முடியுமோ ஆன்மீகமா நம்ம முன்னேறலாம். ஹரே கிருஷ்ணா, இதோட நம்மளுடைய இந்த செஷன் வந்து ஒரு எண்டுக்கு வருது. இந்த க்வெஸ்சன் ஆன்சர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில அனௌன்ஸ்மெண்ட். இப்போ அட்டன் பண்றவங்களுக்கு இந்த குரூப்ல அடுத்த வாரம் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம் வைப்பாங்க. இப்ப நம்ம என்னென்ன கவர் பண்ணோமோ அதே விஷயம்தான். இல்லை நான் நடுவில் எங்கேயாவது மிஸ் பண்ணிட்டேன், ஒரு நாள் கிளாஸ் அட்டன் பண்ண முடியாம போயிருச்சு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு யூடியூப் லிங்க் இருக்கு, நீங்க அதுல வந்து இந்த லெக்சரை கேட்டுக்கலாம். 25ஆம் தேதி உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து க்வெஸ்சன் பேப்பர் கொடுப்பாங்க. அதை அட்டன் பண்ணி 50%க்கு மேல வாங்குறவங்களுக்கு உங்களுடைய இமெயில் ஐடிக்கு உங்களுடைய சர்டிபிகேட் வரும். ஸோ ஒரு வாரம் நமக்கு தராங்க, நம்ம வந்து படிக்கிறதுக்காக, திரும்ப எல்லாத்தையும் ஞாபகப்படுத்திக்கிறதுக்காக அந்த சமயத்தை உபயோகப்படுத்திக்கோங்க. 25ஆம் தேதி இதே வாட்ஸ்அப் குரூப்ல லிங்க் போடுவாங்க. நீங்க வந்து அந்த கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணி உங்களுடைய மார்க்ஸ் உங்களுக்கு அப்பவே தெரிஞ்சிடும்.
நூறு மார்க்குக்கு வைப்பாங்க, எத்தனை மார்க் வாங்குறீங்கிறத அப்பவே நீங்க பாத்துடலாம். 50% மேல் இருந்தா உங்களுடைய இந்த எஃபர்ட்ட அப்ரிஷியேட் பண்ணி டிஸ்கான் சென்னை சார்பில் உங்களுக்கு ஒரு சான்றிதழ் வழங்கும். சரியா? இப்போ உங்களுக்கு யாருக்காவது கேள்விகள் இருந்தா ஹேண்ட் ரைஸ். ஓகே, சூரியகுமாரி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரணவ் சுமதி. நாங்க வாட்ஸ்அப் குரூப்ல இல்லைங்க மாதாஜி, ஜூம்ல தான் வந்திருக்கோம் மாதாஜி. எங்களுக்கு எல்லாம் எப்படி அனுப்புவாங்க என்ன டீடைல் தெரியல. அப்ப நான் என்ன பண்றேன், இந்த குரூப்ல இப்ப சாட் விண்டோ இருக்கு இல்லையா, அதுல நான் வாட்ஸ்அப் லிங்க் போடுறேன். நீங்க அதை காப்பி பண்ணிட்டு அதுல வச்சு, ஏன்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் அதுலதான் வரும். சரியா? சரிங்க மாதாஜி, சரிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா, தேங்க்ஸ் மாதாஜி. மைதிலி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. வீட்டுல வந்து நீங்க கோவிலாக மாற்றணும்னு சொல்லிட்டு சொன்னீங்களா, அது என்ன எப்படி என்ன செய்யணும் மாதாஜி? வீட்டுல ஜபம் பண்ணுங்க, வீட்டுல புக்கு படிங்க, வீட்டுல வந்து பக்தர்களை இன்வைட் பண்ணுங்க. உங்களால முடிஞ்சதுன்னா வீட்டை வந்து கோவில் ஆக்குறதுன்னா உணவு பண்டங்கள் எல்லாம் சாப்பிடுறது, இதெல்லாம் ஒரு பழக்கம். இந்த மாதிரி உங்க வீட்ல இருந்தே நீங்க கோவில் ஆக்கிக்க. என்னதுமா சொன்னாங்க பிரபுஜி, ஆனா நான் நூத்துக்கு 100 மார்க் எடுத்தேன் அதுல நானு. அப்ப நான் வந்து ஆனா கேக்கல சர்டிபிகேட் நான் கேக்க வேணா வேணாம் மாதாஜி. அதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், சர்டிபிகேட் வச்சு இது நம்ம ஆர்வமா கேட்கணும், நம்ம செய்யணும், அந்த ஒரு இது இருக்கு மாதாஜி. நல்லா இருக்கு. இந்த எக்ஸாம் எதுக்கு வைக்கிறாங்க அப்படின்னா நமக்கு ஒரு உற்சாகம், சரியாதான் கவனிச்சோமா நம்ம தெரிஞ்சுக்கலாம், கவனிக்கலன்னா அடுத்த கிளாஸ் ஒழுங்கா கவனிக்கலாம். சரியா? இது நம்மளையே ஒரு பரிசோதனை பண்ணி 100 மார்க் எடுத்து பார்த்தாச்சு அதுல. வெரி குட், வெரி குட். 100 மார்க் எடுத்து அந்த மார்க் காமிச்சிடாலும் போதும் மாதாஜி. நீங்க நான் இந்த சர்டிபிகேட் வாங்கி என்ன பண்ண போறேன், அம்மாத்தி 1 வயசு ஆகி போச்சு மாதாஜி. எனக்கு எத்தனை வயசானா என்ன, நமக்கு உற்சாகம் வேணும்ல. ஹரே கிருஷ்ணா, தேங்க்யூ. சூரியகுமாரி மாதாஜி, நான் இங்க வந்து ஒரு போன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் ஒன்று போட்டிருக்கேன், 7 3 5 8 5 1 1 3 2. ஸோ இந்த நம்பருக்கு நீங்க மெசேஜ் அமிச்சிங்கன்னா அவங்க உங்களை இந்த வாட்ஸ்அப் குரூப்ல ஆட் பண்ணிடுவாங்க. அந்த வாட்ஸ்அப் குரூப்ல ஆட் ஆயிட்டீங்கன்னா 25ஆம் தேதி போஸ்ட் பண்ணக்கூடிய க்வெஸ்டின் பேப்பர் உங்களுக்கு கிடைக்கும். நோட் பண்ணிக்கோங்க, இன்கேஸ் யாராவது இல்லைன்னா நோட் பண்ணிக்கோங்க. வெங்கடேஷ். ஹரே கிருஷ்ணா. பிரபு ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி, தேங்க்யூ ஃபார் த ஒண்டர்ஃபுல் கிளாஸ். நான் நடுவில் புதன்கிழமை ஒரு நாள் தான் மிஸ் பண்ணேன், பட் வீடியோ லிங்கை கேட்சப் பண்ணிக்கிறேன் ஃபார் த எக்ஸாம். நிறைய க்வெஸ்சனுக்கு வந்து ஆன்சர் கிடைச்சது, ஸோ இந்த பாத்தில் இருந்தாலும் ஒரே ஒரு க்வெஸ்சன் என்னன்னா, இந்த எக்ஸாம் வந்து இங்கிலீஷ்ல இருக்குமா தமிழ்ல இருக்குமா? தமிழ்ல பிரபு, தமிழ் கிளாஸ். ஒருவேளை உங்களுக்கு இங்கிலீஷ்ல வேணும்னா இந்த நம்பர்ல இருக்கக்கூடிய அந்த வந்து நீங்க மெசேஜ் அனுப்பலாம், இங்கிலீஷ்ல அட்டெண்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னா ரிக்வஸ்ட் பண்ணா அவங்க உங்களுக்கு இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் பேப்பர் தருவாங்க. Thank you very much மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றாத் பிரணம்ஸ். சரஸ்வதி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இந்த க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் எல்லாம் அட்டெண்ட் பண்றதுனால ரொம்பவே இன்னும் யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. ஏன்னா நம்ம திரும்பி திரும்பி ரிவைஸ் பண்ணி பாக்குறோம், அதனால ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. எனக்கு வந்து அந்த நவவித பக்தியில ஸ்ரவணம்னாக பரீட்சித்து மகாராஜா கேட்டார் இல்லையா, ஸ்ரவணம் பண்ணார். கீர்த்தனம் அப்படின்னு சுகபிரம்மம் சொன்னார்.
இப்ப அந்த மாதிரி ஸ்மரணம் சொல்லும் போது பிரபுபாதா சொல்லலாம் இல்லையா, நம்ம அவர் எப்பவுமே கிருஷ்ணரை பத்தி தானே, அது மாதிரி மீராபாய் இருந்தா அந்த மாதிரி சொல்லலாம். அப்ப அந்த பாத சேவனம்ன்றதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க, நம்ம போய் கோவிலுக்கு போய் சேவை செய்யறது, கோவில்ல பகவானுக்கோ பக்தர்களுக்கோ சேவை செய்யணும். பாத சேவனத்துக்கு உதாரணம் வந்து லட்சுமி தேவி. லட்சுமி தேவி விடாம லட்சுமிய பாதத்தை மசாஜ் பண்ணிட்டே இருப்பான். அர்ச்சனம் அப்படின்னும் பொழுது அர்ச்சனை பண்றதுன்னு அர்த்தமா? பாகவதம் படிக்கும் போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உதாரணத்தை நம்ம வந்து பார்க்கலாம். இப்ப நீங்க சொல்ற மாதிரி அவங்க எல்லாம் வந்து சும்மா கதை படிக்கிற மாதிரி கிடையாது, அவங்க என்ன பண்ணாங்க அதுல நான் என்ன ஃபாலோ பண்ணேன். சித்து மகாராஜர் அர்ச்சனத்துக்கு, தாசியத்துக்கு ஹனுமான், சக்கியத்துக்கு அர்ஜுனர், ஆத்ம நிவேதனத்துக்கு அம்பரீஷ் மகாராஜான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஒவ்வொரு இதை எப்படி பண்ணணும் அவங்க நமக்கு எக்ஸாம்பிளான்னு காமிப்பாங்க. அதுக்குதான் இந்த புத்தகம் எல்லாம் படிச்சுட்டே இருக்கும், படிச்சுட்டே இருந்தா அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்துடும். ஓ அவர் இப்படிதான் பண்ணாரா, நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். நம்மளுடைய குரு கிட்ட வந்து இப்படிதான் பண்ணணுமா, இந்த காலத்துக்கு நான் இந்த மாதிரி பண்ணலாமா, ரீசெக் பண்ணிக்கலாம். ஒரு லிவிங் குரு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த குரு கிட்ட நம்ம கேட்கும் போது அவர் கைட் பண்ணுவார், இல்ல இல்ல சரஸ்வதி மாதாஜி நீங்க பண்றது தப்பு, இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடும் அப்படின்னு சொல்லி தருவாங்க. அது நமக்கு வசதியா இருக்கும். ரொம்ப சந்தோஷம். இந்த வந்து கொஞ்சம் எதுக்காக இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறோம்னா, கொஞ்சம் நானும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் டிஸ்கஸ் பண்றதுக்கு எனக்கும் சௌகரியமா இருக்கும். ரொம்ப சந்தோஷம். இனிமே நிறைய கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுவோம், ஏன்னா சிரமணம் பண்ணிட்டே இருந்தால்தான் நம்ம கீழ விழா. கண்டிப்பா அடுத்து வந்து நம்ம 18 நாட்களில் 18 அத்தியாயத்தை படிக்க போறோம். அதுக்கான இன்ஃபர்மேஷன் இந்த குரூப்ஸ் எல்லாம் வரும், ஜாயின் பண்ணுங்க. They will learn the flow of Bhagavad Gita. Thank you so much, Maha, Mataji. Hare Krishna. Maheshwari Mataji, Hare Krishna. Hare Krishna, Mataji. Mataji, I am a model Kelvin, Mataji. The Atma Upatting, Mataji. நம்மளுடைய ஸ்தூல சூட்ச்ம உடல்களோ புலன்களோ செய்யும் செயலுக்கு ஆத்மா ஏன் மதஜி பொறுப்பேற்றுக் கொள்கிறது? இல்ல அது வந்து அது வந்து இதனோட விளைவு ஆத்மாவை பாதிக்குது ஏங்க மதஜி? ஏன்னா அவங்க வந்து எதுக்குள்ளயும் உள்ள வர்றது இல்லையில மதஜி, நம்மளை செய்ய விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது அதுக்கு ஏன் தண்டனையோ மறுபிறவிங்கிறதோ இல்ல பகவான் கிட்ட போய் சேர முடியாம தடுமாறிட்டே இருக்கக்கூடிய கால நிலை வந்து எதற்கு ஏன் ஆத்மாக்கு வருதுங்க மதஜி? மதஜி உங்களோடது மியூட்ல இருக்கு, ஒண்ணும் கேக்கலீங்க. சாரி சாரி. அதாவது நம்ம இந்த கேள்விக்கான பதில் அடுத்து வரக்கூடிய செஷன்ல டீடைல்டா பார்க்க போறோம். ஆனா நீங்க கேட்ட கேள்விக்கு ஒரு சிம்பிளா பதில் சொல்லணும் அப்படின்னா, இந்த ஆத்மா அப்படிங்கிறது ஒரு ஓட்டுநர் மாதிரி. அந்த ஓட்டுநர் தான் என்ன பண்றாரு, இந்த புலன்கள், அதாவது புலன்கள் அதுக்கு மேல மனசு, மனசுக்கு மேல புத்தி, புத்திக்கு மேல ஆத்மா. அப்ப யார் கண்ட்ரோல் பண்ணணும், ஆத்மா புத்திக்கு சொல்லி, புத்தி மனசுக்கு சொல்லி, மனசு புலன்கள் கிட்ட சொல்லி எல்லாம் ப்ராப்பரா ஒர்க் ஆகணும். அன்பார்ச்சுனேட்லி அது நடக்கல. அதனாலதான் இந்த ஆத்மாவானது அடுத்தடுத்த உடலுக்கு போய் டெஸ்டினேஷன் போற வரைக்கும் சுத்திட்டே இருக்கும். அந்த டிரைவர் கரெக்டா கொண்டு போயிட்டாக்கா ப்ராப்ளமே இல்லை. டிரைவர் கொண்டு போகாததுக்கு காரணம் நமக்கு அவ்வளவு ஞானம் இல்ல. இப்ப அந்த ஞானம் கிடைச்சிருச்சு, நம்ம ஆத்மாக்கான உணவு என்னங்கறதெல்லாம் பாத்துக்கணும். அத சரியான தீனி போட்டுட்டோம்னா நம்ம டெஸ்டினேஷன் பகவானுடைய இடத்துக்கு போறது ரொம்ப சுலபம். சரிங்க மாதிரி. ஆனா இது இதனால் வரைக்கும் நம்ம வாழ்நிலையில ஆத்மா வந்து நம்ம செய்யக்கூடிய செயல்களுக்கு வெறும் கவனிச்சுட்டு மட்டும்தான் இருந்திருக்கு இல்லைங்களா மாதாஜி? உடன்படவும் இல்லை, எதிர்க்கவும் இல்லைங்க. அது ஆக்சுவலா வந்து இல்ல இது பண்றது தப்புன்னு சொல்லி இருக்கணும், சொல்லல. இல்லாததுனால சரிங்க. இப்போ ஆச்சாரியர்களுடைய கிருபையில எது சரி எது தப்புன்னு புரிஞ்சுக்கணும். கரெக்டா பண்ணுவாங்க. சரிங்க மாதாஜி. நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மா இருக்குன்னா அவங்கதான் பரமாத்மாவாங்க மாதாஜி? இல்ல அது இல்ல, ஆத்மா வேற பரமாத்மா வேற. பரமாத்மா தான் விட்டஸ், பரமாத்மா தான் வந்து நீங்க என்ன பண்றீங்கிறத தடுக்கவும் மாட்டாரு. இப்பவுமே பாருங்களேன்,
கிருஷ்ணர் நினைச்சார்னா கழுத்துல கத்தியை வச்சு எல்லாரையும் ஹரே கிருஷ்ணா சொல்ல சொல்லலாம். கிருஷ்ணர் அது பண்ண மாட்டாரு, சாய்ஸ் கொடுத்துருவாரு, அப்ப விருப்பம் பண்றதுன்னா பண்ணலாம், இல்ல வேணாம். சரிங்க மதஜி, சரிங்க, ரொம்ப நன்றிங்க மதஜி. மதஜி ரொம்ப நன்றிங்க மதஜி. எங்களுக்கு வந்து பக்தியில வந்து இது ரொம்ப பேசணுங்க மதஜி. எனக்கு வாழ்க்கையில ஒண்ணு பக்தின்னு ஒண்ணு வருதுன்னா அது வந்து உங்களோட இந்த வகுப்பு வந்து எனக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்குதுங்க மதஜி. ரொம்ப என்னோட தயக்கங்கள் கேள்விகள் எல்லாமே இதுல இருந்து நீங்கி தொடர்ந்து பண்ணணும் பிரபு. அதுக்கும் உங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க மதஜி. மதஜி உங்களுக்கு மற்ற வகுப்புகள்ல ஏதாவது கிளாஸஸ் இருந்தா அதுக்கு லிங்க் அனுப்புங்க. இதுல இந்த குரூப்லயே நமக்கு இன்ஃபர்மேஷன் போடுவாங்க. அடுத்து நான் சொன்ன மாதிரி 18 நாட்களில் 18 அத்தியாயங்கள் பகவத்கீதை கத்துப்போம். கண்டினியூஸா இருக்காது, வீக்லி ஒன்ஸ்ங்கிற மாதிரி. இந்த போன் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா அவங்க வந்து உங்களை இந்த குரூப்ல வந்து ஆட் பண்ணிருங்க. ரொம்ப நன்றிங்க மதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சந்திராதேவி மாதாஜி அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி நான் எல்லா கிளாஸும் சூப்பராக இருந்து எல்லா கிளாஸும் அட்டன் பண்ணி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் மாதாஜி. முதல் நாள் மட்டும் நான் தெரியாது மாதாஜி, வரல முடியல. அதுக்கு நான் எப்படி மாதாஜி தெரிஞ்சுக்கிறது? ஃபர்ஸ்ட் கிளாஸ் அட்டன் பண்ணலையா? ஆமாம் மாதாஜி. செகண்ட் நாள் யூடியூப்ல வரைக்கும் நல்லா அட்டன் பண்ணி. யூடியூப்ல இருக்கு, யூடியூப்ல போய் பார்க்கலாம். நம்ம அந்த வாட்ஸ்அப் குரூப்ல நான் எல்லா யூடியூப் லிங்க்கும் போட்டிருக்கேன், நீங்க அதை பார்த்துக்கலாம். ஹரே கிருஷ்ணா. பழனி அப்பன் பிரபு, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப நல்லா புரிஞ்சுது. முதல் நாள் மட்டும் அந்த யூடியூப் லிங்க் வரல, எல்லாம் சேர்த்து ஒன்னா அனுப்புவீங்களா? ஓகே, அனுப்புறேன் பிரபு நான் அந்த குரூப்ல. ஆறு நாள் கிளாஸுக்கும் யூடியூப் லிங்க் போட்டு நான் எல்லாம் சேர்த்து அனுப்புறேன். ஓகே, ஷூர் பிரபு. யார் யாரெல்லாம் கேட்கலையோ நீங்க அதை வந்து நீங்க கேட்டுக்கோ. என்ன சிலது வந்திருக்கு சிலது வரல. சரி பிரபு, நான் டே 1 டே 2 னு போட்டு நான் எல்லா யூடியூப் லிங்க்கும் அனுப்பி விடுறேன். தேங்க் யூ சோ மச். சோ உங்களுடைய பொறுமைக்கு ரொம்ப நன்றி. நம்ம வந்து இப்ப கத்துக்கிட்டது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆரம்ப நிலை மாதிரி தான். நம்ம முழுசா கத்துக்கல, இன்னும் டீப்பா கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. கற்றது கைமண் அளவு, கல்லாதது கடல் அளவு. அந்த மாதிரி பகவான் வந்து கடல் மாதிரி. இப்ப நம்ம ஒரு ஒரு மணி நேரம் தினைக்கும் கத்துக்கிட்டது வந்து ரொம்ப கொஞ்சமா விஷயங்களை வந்து கத்துக்கிட்டு இருக்கோம். பட் பேசிக் என்ன அப்படிங்கிறத கத்துக்கிட்டு இருக்கோம். அடுத்தடுத்து வரக்கூடிய கிளாஸஸை நீங்க கேட்கும் போது இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன், இன்னும் நிறைய நீங்க எப்படி பக்தி பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு விஞ்ஞானமா கிடைக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். 25ஆம் தேதி உங்களுக்கு அந்த க்வெஸ்சன் பேப்பர் போடுவாங்க, எல்லாரும் அட்டன் பண்ணுங்க. நமக்கு இந்த சான்றிதழ் கிடைக்கிறது நம்மளை ஊக்குவிக்கிற மாதிரியான விஷயமா இருக்கும், கண்டிப்பா இருக்கும், முயற்சி பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராமா, ஹரே ராமா, ராம ராமா, ஹரே ஹரே. சிறிவந்தே சிறி பிரணி பிரணம் திருமே திருவிடம் மாதரம் ராமாஜி. ஹரே கிருஷ்ணா, தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, தண்டவத் பிரணாம்ஸ் மாதாஜி, தேங்க்யூ. அடுத்த வரக்கூடிய இதுல கண்டிப்பா மறுபடியும் சந்திக்கலாம். ஹரே கிருஷ்ணா, தேங்க்யூ மாதாஜி, தேங்க்யூ மாதாஜி, ஹரே கிருஷ்ணா, தேங்க்யூ மாதாஜி, ஹரே கிருஷ்ணா மாதாஜி.